அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 8/2/2023 புதன்கிழமை, பூரம் நட்சத்திரம். சில நாட்களுக்கு முன்பு கற்களை பற்றி பார்த்தோம். கற்கள், நவரத்ன கற்கள் கண் திருஷ்டியை போக்க வல்லது, கண் திருஷ்டியை மட்டுமே போக்க வல்லது என்று பார்த்தோம். அப்பொழுது எலுமிச்சம்பழத்தை பற்றியும் ஓரளவு பார்த்தோம், பேசினோம். அந்த எலுமிச்சையை பற்றி நன்றாக தெரிந்து கொள்வோம். எலுமிச்சம்பழம் தோஷ நிவர்த்திக்கினே உண்டான பழம், கண் திருஷ்டியை போக்க வல்ல ஒரு பழம். பெரிய மனிதர்களை பார்க்கும்போது எலுமிச்சம்பழம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மரபு நம்மிடம் உள்ளது. இது ஏன் தெரியுமா? என்ன இருந்தாலும் நாம் வெளியில் சிரித்து அவரிடம் பழம் கொடுக்கும்போது பொறாமையால் வெந்து தணியலாம். நேற்று வரை சாதாரணமாக இருந்தவர் இன்று கோடீஸ்வரன் என்று. அப்போது அந்த பழத்தை வாங்குபவர் இந்த கண் திருஷ்டியால், இவருடைய கண் திருஷ்டியால் பாதிக்கப்படக்கூடாது, அதற்காகத்தான் பெரியோர்கள் எலுமிச்சம்பழம் குடு என்று சொன்னார்கள். கிரகப்பிரவேசம் பண்ணுகின்றார்கள், நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் ஒன்று தெரியும், 100 பேர் கிரகப்பிரவேசம் செய்தால், அதாவது விருந்தினர்களை எல்லாம் அழைத்து கிரகப்பிரவேசம் செய்தால், இதில் 80 பேருக்கு உடனடி கஷ்டம் வரும். இதற்கெல்லாம் காரணம் கண் திருஷ்டியை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட கண் திருஷ்டியை போக்குவதற்கு இந்த கல்லெல்லாம் சிரமம். அதுவும் நல்ல கல்லாக, நமக்கு வேண்டிய கல்லாக பார்க்க வேண்டும். தவறினாலும் ஆபத்து, ஆனால் தவறாத நன்மையை செய்வது எலுமிச்சம் பழம். அம்மன் கோவிலிலே அந்த வேலிலே குத்தி அதை எடுத்து தருவார்கள், அதை பாதத்தில் வைத்து கொடுப்பார்கள் தோஷ நிவர்த்திக்கு என்று, இந்த திருஷ்டியை போக்க செய்வார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன, தத்துவம் என்ன? நீங்கள் ஸ்டார் ஹோட்டலுக்கு சென்றால் சாப்பிட்டு முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் ஊற்றி ஒரு சிறு எலுமிச்சம்பழம் வைத்திருப்பார்கள். அதை போட்டு கைகளில் அந்த வாசம் போகும், கவிச்சி வாசம் போகும். ஆக ஒரு விஷயத்தை இது அகற்றுகிறது. எந்த விஷயத்தை? தீதான விஷயத்தை அகற்றுகிறது. ஆக எலுமிச்சம்பழம் எப்படி உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், எலுமிச்சம்பழத்தை ஊசியாக ஒரு 3 சிறு ஓட்டையிட்டு அதை வீட்டிலே வைத்து, காலையில் வைத்து இரவு படுப்பதற்கு முன்பு அதை வெளியில் எடுத்து எறிய வேண்டும். அதை உபயோகிக்கக்கூடாது. இப்படி ஒரு 48 நாட்கள் தொடர்ச்சியாக செய்தால் அந்த வீட்டிலே உள்ள திருஷ்டி அகலும் சாஸ்திரம் சொல்லுகிறது. இதை பலர் செய்து பார்த்து அப்படி ஆகியிருக்கிறது என்றும் சொல்லுகின்றார்கள். எனவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், காலையில் ஒரு எலுமிச்சம்பழம், அதிலே குண்டூசியால் ஒரு 3 குத்து, ஒரு சிறு ஓட்டை. ஏனென்றால் அதிலிருந்து வாசம் வெளிவர வேண்டும். வீட்டில் எங்கு வேணாலும் வைக்கலாம், பூஜை அறையிலும் வைக்கலாம், மூளையிலும் வைக்கலாம், எங்கு வேணும்னாலும் வைக்கலாம். இரவு படுக்கப் போவதற்கு முன்பு அதை தூக்கி எரிந்து விட வேண்டும், உபயோகிக்க வேண்டாம். உபயோகித்தால் என்ன என்ற கேள்விக்கு பதில் தெரியாது. சொல்லப்பட்டதை சொல்கிறேன். இப்படி ஒரு 48 நாட்கள் நீங்கள் செய்தால் அந்த வீட்டிலே உள்ள கண் திருஷ்டி அகலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரே ஒரு விண்ணப்பம்தான், இது உண்மையா பொய்யா பார்க்க வேண்டாம். என்ன செலவு பெரிதாக ஆகப் போகிறது? எலுமிச்சம்பழத்தை காலையில் 3 குத்தி ஒரு சின்ன வேலை வைக்கப் போகிறோம், இரவு எரியப் போகிறோம். இது ஒரு பெரிய ஒரு செலவும் இல்லை, கஷ்டமும் இல்லை. செய்து பார்த்து
அது நல்லபடியாக வேலை செய்கிறது என்று சொன்னால் நம்மிடையே இருக்கின்ற அந்த கண் திருஷ்டி அகலும். அப்படி இல்லை, அதெல்லாம் பலன் இல்லை என்று சொல்லால் நடக்காமல் போகலாம், அது வேறு விஷயம். ஆனால் நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதல்லவா? செய்துதான் பார்ப்போமே, செய்யுங்கள் அன்பர்களே. ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு புரியாவிட்டாலும் உண்மைதான் என்று தெரிவதற்கு பல சாட்சிகளை காட்டுகிறது. அப்படி காட்டப்படுகின்ற ஒன்றுதான் கண் திருஷ்டி பற்றிய ஒரு கருத்து. இதை செய்து பாருங்கள். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, நீண்ட நாட்களாக விரோத மனப்பான்மையுடன் இருந்த உறவுகள் இன்று இணக்கமாக மாறி நட்புடன் வருவதை பார்ப்பீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் இவர் இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை என்ற ஒரு சில குற்றச்சாட்டுகளை உங்கள் மீது சிலர் சுமத்துவார்கள். கிருத்திகை நட்சத்திரத்து அன்பர்களே, செய்ய வேண்டியதை சிறப்பாக செய்தார், அடக்கி ஆண்டார், நல்லதை செய்தார் என்ற நற்பெயர் இன்று உங்களுக்கு கிடைக்கும் புகழாக. ரோகிணி நட்சத்திரத்து அன்பர்களே, அறிய வேண்டியதை அறிந்து செயல்படுத்தி பெற வேண்டியதை முழுமையாக பெறும் நாள் இந்த நாள். மிருகசீரிசம் நட்சத்திரத்து அன்பர்களே, தவிர்க்க முடியாத சில இழப்புகள் இன்று ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்து அன்பர்களே, துணிச்சலுடன் ஒரு காரியமாற்றி அதில் நன்மை பெறும் நாள் இந்த நாள். புனர்பூசம் நட்சத்திரத்து அன்பர்களே, கடும் முயற்சி செய்து ஒரு வேலை செய்து அந்த வேலையின் பலன் திருப்தி அளிக்காமல் போகும் நாள் இந்த நாள். பூசம் நட்சத்திரத்து அன்பர்களே, புரிந்து ஒரு வேலை செய்து அந்த வேலையில் நல்ல பெயர், நல்ல பணம், நல்ல சௌக்கியம் பெறும் நாள் இந்த நாள். ஆயில்யம் நட்சத்திரத்து அன்பர்களே, பேசுகின்ற முறையில் சற்று மாற்றம் காட்டி அதனால் ஒரு மனக்கசப்பை வளர்த்து கொள்ளும் நாளாக காட்டுகிறது கவனம். மகம் நட்சத்திரத்து அன்பர்களே, தன்மையான பேச்சால் உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ளும் நாள். பூரம் நட்சத்திரத்து அன்பர்களே, மற்றவர்களை பற்றி கவலை இல்லாமல் உங்களை பற்றி மட்டுமே நினைத்து ஒரு வேலை செய்து அதை ஒரு குறையாக மற்றவர்கள் பார்க்கும் நாள் இந்த நாள். உத்தரம் நட்சத்திரத்து அன்பர்களே, உங்களை அறியாமலேயே ஒரு வீண் செலவு இன்று நடந்தேறும். அஸ்தம் நட்சத்திரத்து அன்பர்களே, இன்றைய தினம் நீங்களே விரும்பி ஒரு செலவு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அதிகமான லாபம் வந்தால் கோவிலுக்கு காணிக்கை செலுத்துவதை போல. சித்திரை நட்சத்திரத்து அன்பர்களே, வெற்றி உண்டு, எடுத்த காரியம் வெற்றிகரமாக இன்று முடியும். சுவாதி நட்சத்திரத்து அன்பர்களே, எதிர்பார்த்த லாபம் உண்டு, சரியாக செய்தீர்கள், முறையாக செய்தீர்கள், வேண்டிய பணத்தையும் பெற்றீர்கள். விசாகம் நட்சத்திரத்து அன்பர்களே, வெற்றி உண்டு, நீங்கள் எடுத்த ஒரு பெரிய காரியம் பல தடைகளை மீறி வெற்றியை காட்டும். அனுஷம் நட்சத்திரத்து அன்பர்களே,
எதிர்பார்த்த லாபம் இல்லை. சற்று கையை கடிக்கலாம். கேட்டை நட்சத்திரத்து அன்பர்களே, லாபம் உண்டு, நீங்கள் தேடிய ஆதரவு கிடைக்கும், விரும்பியதை பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்து அன்பர்களே, செய்தொழிலில் வெற்றி. நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் இன்று முழு வெற்றியை கொடுக்கும். பூராடம் நட்சத்திரத்து அன்பர்களே, இன்றைய தினம் சற்று எச்சரிக்கையுடன் எதையும் செய்ய வேண்டும். நீங்கள் சாதாரணமாக தொட்டால் கூட நீங்கள் தொட்டது உடையலாம். உத்திராடம் நட்சத்திரத்து அன்பர்களே, உறுதியுடன் நின்று உங்கள் தத்துவத்தை நீங்கள் நிறைவேற்றும் நாள் இந்த நாள். புகழப்படுவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்து அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது லட்சிய நோக்கு, உங்கள் கருத்து, அதை புரிந்தவிடம் செல்லாமல் புரியாதவிடம் செல்வதால் எதிர்பார்த்த நன்மை கிடைக்காமல் போகின்றது. அவிட்டம் நட்சத்திரத்து அன்பர்களே, இன்றைய தினம் தேவையற்ற பிரச்சனைகள் வந்து உங்கள் முன் நிற்க, தேவையற்ற வகையில் நீங்கள் தலையிட்டு சில கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க நேரிடும் என்று காட்டுகிறது கவனம். சதயம் நட்சத்திரத்து அன்பர்களே, அனுகூலமான நாள், ஆதரவு வருகிறது. எதிர்ப்பு வரும் என்று நினைத்தீர்கள், ஆனால் வந்தது ஆதரவு, இதனால் மகிழ்ச்சி. பூரட்டாதி நட்சத்திரத்து அன்பர்களே, உறவுகள் ஒத்துழைக்கவில்லை, உங்கள் கருத்துக்கு மாறாக இருக்கிறார்கள். குறிப்பாக நண்பர்களிடம் பழகும் பொழுது கூடுதல் கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரத்து அன்பர்களே, பழக்க வழக்கம், வெளிவட்டார பழக்க வழக்கம், நீங்கள் செய்யும் சாதனை, இவையெல்லாம் நல்ல பெயரை உங்களுக்கு பெற்றுத்தருகிறது. சில புது உறவுகள் இன்று வாய்க்கலாம். ரேவதி நட்சத்திரத்து அன்பர்களே, பிடித்தவர் பிடிக்காதவர், வேண்டியவர் வேண்டாதவர் என்று இருக்கிறது. இன்று பிடிக்காதவர்களோடு நீங்கள் பிரயாணம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும்.